அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னெடுத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 7 துறைமுகங்களுக்கு முதலாம் மீன் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்பு என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா, கர்நாடகா, டெல்லி, குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கன முதல் மிக கனமழை கொட்டித்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி 7 துறைமுகங்களுக்கு முதலாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அந்த வகையில் சென்னை, நாகை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி, பாம்பன் மற்றும் தூத்துக்குடி ஆகிய பகுதிகளுக்கு நாளை நாட்கள் கட்டாயம் முதலாமையின் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அந்த வகையில் நாளை நாட்கள் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நாளை நாட்கள் கட்டாயம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை நீடிக்கும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதே போன்று தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசான முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கு தற்போது எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அந்த வகையில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதி, வடக்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் மத்திய கிழக்கு வங்கடல் பகுதியில், அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கடல் பகுதி, இலங்கை கடலோரப் பகுதி, அதனையொட்டிய தென்மேற்கு வங்கடல் பகுதி, தென்கிழக்கு வங்கடல் பகுதி, வடக்கு அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இருந்தால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் கட்டாயம் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கனமழையும் மற்ற பகுதிகளுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.